Hi, hello, welcome Nanban and B. Now, Google Pixel 6 series successor next to Google Pixel 7 series, Google Pixel 7 and Google Pixel 7 Pro ரெண்டு smartphone next October மாதம் லான்ச் பண்ண போறாங்களா. இந்த smartphone launch date, specification, price details மாதிரியே நிறைய விஷயங்கள் இப்ப லீக் ஆயிருக்கு. அந்த லீக்ஸ் பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ Google Pixel 7 series எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான லுக்ல என்ன மாதிரியான features எல்லாம் இருக்க போகுது? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்லையும் நாங்கள் டேரெக்டாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாகவே கூகுள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுற அதே டேட்டில் இந்தியன் மார்க்கெட்லையும் இந்த கூகுள் பிக்சல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் லான்ச்சை பற்றின சில எக்ஸ்பெக்டேஷன், சில லீக்ஸும் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரீ ஆர்டர் இந்த October 6ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லான்ச் மோஸ்ட்லி October 13 இல்லைனா October 18ஆம் தேதி இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த சீரிஸில் ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் இருக்க போகுது. கூகுள் பிக்சல் 7 அண்ட் 7 Pro அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் இருக்க போகுது. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த மொபைலுக்கான லுக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் அஃபிஷியலாகவே ரிவீல் ஆயிருக்கு. அந்த வகையில் டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸும் வரப்போகுது. பட் என்னன்னா அந்த கேமரா மாடலுக்காக தனியாக ஒரு ஸ்ட்ரிப், தனியாக ஒரு செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே, அந்த செக்மெண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ராவாக கலரை ஆட் பண்ணி நமக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ரிப்ல என்ன கலர் வருதோ அதே கலர் அப்படியே அந்த மொபைலுடைய சைட் ஃப்ரேம்ஸ்லாம் வர மாதிரியான ஒரு டிசைன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த கலர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்றாங்க. மற்றபடி லுக் எல்லாம் அப்படியே கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கூகுள் பிக்சல் 7 அண்ட் 7 Pro ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. அண்ட் கலருக்கு ஒவ்வொரு பேர் அவங்க இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி கலர்னு பாத்தீங்கன்னா ஒயிட், கிரே, பிளாக் இந்த மூணு கலர் ஆப்ஷன் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு இருக்க போகுது. அண்ட் அந்த டிசைன் எப்படி இருக்க போகுது, கலர் ஆப்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா டீடைலும் இமேஜா நமக்கு ரிவீலும் ஆயிருக்கு. அந்த இமேஜை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்பெசிஃபிகேஷன் பற்றின நிறைய டீட்டெயில் லீக் ஆகலை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு லீக் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் கூகுளுடைய டென்சர் சிப் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் கூகுள் டென்சர் G2 சிப் அப்படின்ற ஒரு அப்கிரேடட் சிப் இந்த வாட்டி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பழைய கூகுள் பிக்சல் 6 சீரிஸில் இருந்த சிப்பை இன்னுமே அப்கிரேட் பண்ணி இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸில் நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த வகையில் இந்த கூகுள் டென்சர் G2 சிப் இந்த சிப்புடைய CPU ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயிலும் ரிவீல் ஆயிருக்கு. அந்த வகையில் CPU ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணி கார்டெக்ஸ் X1 பிரைம் கோர் 2 கோர் கொடுக்க போறாங்க. அண்ட் கார்டெக்ஸ் A76 கான கோர் 2 கோர், கடைசியா கார்டெக்ஸ் A55 கான கோர் 4 கோர் அப்படின்ற மாதிரினா இந்த CPU ஆர்கிடெக்சர் தான் இருக்க போகுது. அண்ட் இதுல மாலி G710 அப்படின்ற இந்த GPU பேக் பண்ணி தான் இந்த ஒரு CPU அப்படின்றது நமக்கு இருக்க போகுது. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு கூகுள் பிக்சல் 6 சீரிஸ்ல இருந்து கண்டிப்பா இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ் இன்னும் அப்கிரேடட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுக்க போகுது அப்படின்றது இதன் மூலமா தெரியுது. அண்ட் அதோட இந்த கூகுள் டென்சர் G2 சிப் இதனுடைய GeekBench கோருடைய ரிசல்ட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் GeekBench கோருடைய ரிசல்ட் படி சிங்கிள் கோர் 1062 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 3146 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் இந்த கூகுள் டென்சர் G2 சிப்புக்கு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்கோர் டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட Snapdragon 870 அண்ட் மீடியாடெக் கூடிய Dimensity 8100 அந்த சிப்செட்டுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு GeekBench கோர்ல சிங்கிள் கோர், மல்டி கோர் ரெண்டுத்துடைய ஸ்கோர் நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அப்கிரேடேஷன் இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. இது போக மொபைல்ல RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்டா மேக்ஸிமம் 12GB கான RAM இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 256GB கான ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இப்போதைக்கு லீக்ஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய RAM அண்ட் ஸ்டோரேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. இது போக டிஸ்பிளே சைஸ் 6.3 இன்ச்சஸ்க்கான சைஸில் இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் வந்திருக்கு. மற்றபடி பேனல்லாம் ஆஸ் யூஷுவல் OLED பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்லி எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்டேட்டட் Android 13க்கான OSஓட வரும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த வகையில் டைரெக்டாக Android 13க்கான OSஓட இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. அதோட இந்த கூகுள் பிக்சல் 7 அண்ட் 7 Pro உடைய பிரைஸ் டீடைல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்ற அதை பற்றின லீக்ஸுமே நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கூகுள் பிக்சல் 7 இந்த ஸ்மார்ட் போன் $599 கூகுள் பிக்சல் 7 Pro $899 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்தியன் மணிக்கு இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கூகுள் பிக்சல் 7 $48,000 கூகுள் பிக்சல் 7 Pro $73,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்ற அந்த டீடைல்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கூகுள் பிக்சல் 6ல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் எந்த வித்தியாசமும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். மெயினாக கேமராவுடைய மெகா பிக்சல்லாம் ஆஸ் யூஷுவல் கூகுள் பிக்சல் 6 சீரிஸில் இருந்த மாதிரி அந்த 12 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இருக்கும். ஜஸ்ட் ஆப்டிமைசேஷன் லெவலில் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர் வைஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் மேபி இருக்கலாம். அதெல்லாம் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி மோஸ்ட்லி 4400 mAh அதுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி பெருசாக இந்த வித்தியாசமும் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி அஃபிஷியலாக என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஏன்னா அக்டோபர் மாதம் நெக்ஸ்ட் மந்த் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி அக்டோபர் 13 இல்லை 18 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் ஈவன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் அஃபிஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட நாம சொன்ன மாதிரி 48,000 செக்மெண்ட்டுக்கு கூகுள் பிக்சல் 7ம் 73,000 செக்மெண்ட்டுக்கு கூகுள் பிக்சல் 7 ப்ரோவும் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்குமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.